இந்த அமர்வு முடிகிற சமயத்துல மறுபடியும் கேள்விகளை கேட்கலாம் நீங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து தன்னார்வ தொண்டு அமைப்பு அவங்க என்ன செஞ்சேன்னு சொன்னாங்க. அடுத்து பேச வருவர் நீங்க, மிக்க நன்றி சுபாஷ் வாங்க. அடுத்து பேச இருப்பவர் முறையாக நூலக அறிவியல் பயின்றவர். இவர் அசதுல்லா, இங்கே மஷரூல் உலூம் கல்லூரி ஆம்பூரில் இருப்பதில் நூலகராக வேலை செய்கிறார். அவர் கணினியிலும் நூலக அறிவியலும் பட்டம் பெற்றவர். அவருடைய தலைப்பு இ ஆர்கைவ்ஸ், மின் பெட்டகம். பேசுங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் ஏதோ ஒரு அறிவிப்பு பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த எழுச்சி மிகு விழா மிக மக்கள் நெருக்கடி வெளியில் வந்து மிக அதிக அளவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் க்ளோஸ்ட். அவுட்சைட் இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ்க்கு டிராஃபிக் க்ளோஸ்ட். நான் மெயினாக வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஈவினிங் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணி ஹோட்டல், அதாவது இன்டர்நெட் கான்ஃபரன்ஸில் உள்ள பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து மொத்தம் 19 ரெஸ்டாரண்ட்ஸில் தங்கியிருக்காங்க. ஓகேவா, 19 ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அக்காமடேஷன், ஃபுட்டு, ட்ராவல், பிக்கப் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து டெய்லி 7:30 இருக்கும். எல்லாருமே அதாவது செம்மொழி மாநாட்டிலிருந்தும் பிக்கப் இருக்குது, உங்களுக்கு நம்ம இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ்லேருந்தும் பிக்கப் இருக்குது. உங்களுடைய பிக்கப் வந்து மார்னிங் 7:30 அலர்ட்டாக வச்சுருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் டெம்போ ட்ராவலர்ன்ற வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மங்களா இன்டர்நேஷ்னல் அண்ட் மார்டின் சார்லஸ் ரெசிடென்சி அண்ட் மார்டின் ரெசிடென்சி அப்பார்ட்மெண்ட், இந்த மூணு ரெஸ்டாரண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தங்கியிருக்கோம். அதனால நீங்கள் வந்து 7:30 ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து இங்கே மேக்ஸிமம் குயிக்காக வர முடியும். அதனால அலர்ட்டாக இருக்கா. அதே மாதிரி ஈவினிங்கும் தனித்தனியாக நம்ம வெளியில் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிச்சுட்டு நம்ம வெளியே புறப்பட்டு போனால் தான் சுலபமாக போக முடியும். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய டாபிக் தமிழ் இ ஆர்கியூஸ் மேனேஜ்மெண்ட். தி செஷன் வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு மேனேஜ் தி ஆர்கியூஸ் ஆஃப் நியூ ஃபைண்டிங் அண்ட் ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். தமிழ் டிஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஃப்ரம் பாம் லீஃப் டு பேப்பர் டியூ டு ஈஸி அசசபிலிட்டி அண்ட் டைம்லி அவைலபிலிட்டி. But this preservation does not last for number of years, as every functional item has a stop point, that is, everything has a counted lifespan. So preservation to make preservation become reliable, secure and durable, we are using computer technology to preserve those resources. Here preservation means not only documents but vast range of items in electronic format, like running text, document, e-books, e-journals, pictures, audio, video and animated formatted etc. All these above said format are also known as e-archives, that is, electronic archives. Preservation in computer is also a big question, that is, destruction by virus, file corruption, etc. To prevent this kind of destroy, we are using a computer technology, that is right technology, which creates a mirror image of whatever we store in computer. In case of one's end of life, another mirror image can be utilized in less effort instead of building whole thing from scratch. Maintenance of unlimited ERQs in computer is not so simple, and it is not easily accessible for end users. For this purpose, we are using institutional repository software, which is an online locus for collecting, preserving, and destination in digital format. The main objective of IR are to create global visibility for an institution's scholarly research, and to collect content in a single, and to provide open access to institutional research output by self-archiving.
For example, example of this IR software are Fedora, ePrint, ZSpace, GreenStore, GreenStone is a store. All these softwares are free open source software which will work in Linux, Windows, and Macintosh operating system. ZSpace is a digital asset management system to create, store, search, retrieve digital object. It allows open access to digital object and building institutional repository and repositories. Collections are searchable, retrievable on web format. Main feature of ZSpace are it is low cost, technically customizable, and easy to manage, robust, scalable, open, and interoperable. It is modular and user-friendly with multi-user environment. ZSpace is a multimedia digital object-enabled and platform-independent interoperable. That is, we can use in Windows, Linux, as a store. ZSpace stores all data in digital object like community, collection, item, bundle, bitstream, and bitstream format. ZSpace uses CNRI handle for creating identifier, which is required by ZSpace to store and locate independent mechanism for creating and maintaining digital object. ZSpace search algorithm is very powerful, which uses distinct search algorithm, which helps in searching the Tamil text using fielded search, Boolean, a stored term, proximity, wildcard, fuzzy, and range, boosting term search techniques. This is one method. Another method is to preserve electronic archive, that is content management system. It is a collection of procedures used to manage workflow in a collaborative environment. These procedures are designed to allow for a large number of people to contribute and share stored data with controlled access to data based on user roles. Here, user roles define what information users can view and edit and add in easy storage and retrieval of data by reducing repetitive and duplicate input. In content management system, data can be defined as nearly anything like documents, movie, pictures, phone numbers, scientific data, etc. These documents are frequently used for storing, controlling, revising, semantically enriching, and publishing documents. Examples are web content management, digital assets management, digital record management, and electronic content management. The main feature of content management system are it can structure the document repository as per requirements and automatic document versioning control with content categorization and role-based access system. This can store Unicode Tamil text, PDF, document of different languages, image file, video clip, etc. Document can be accessed through web browser and network driven mapping with full text searching facility in file format of text document.